நல்ல மொறுமொறுன்னு நம்ம நாகர்கோவில் ஸ்பெஷல் வாழைக்காய் சிப்ஸை எப்படி வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், கொந்து போகாது. வீட்லேயே செய்கிறதுனால ஹைஜீனிக்காக இருக்கும், செலவும் மிச்சம். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிப்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏத்தங்காய் வாங்கிக்கோங்க. நான் ஒரு 15 காய் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது, இதை விட பெரிய சைஸும் இருக்கும். பெரிய சைஸ் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. காயை வந்து இந்த மாதிரி பிதுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிதுங்கவே கூடாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ இந்த ஏத்தங்காய் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தோலை உரித்து எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏத்தங்காயோட ரெண்டு எட்ஜஸையும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்ல ஷார்ப்பான கத்தியால் தோலோட மேல் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி கீறிட்டு விரலால் அந்த தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிச்சு எடுத்துடுங்க. இந்த மாதிரி பிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போது தோலை உரித்து எடுத்ததுக்கப்புறமா எல்லா ஏத்தங்காயையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியில் போட்டுடுங்க. இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் போட்டு வைக்கிறதுனால ஏத்தங்காயை வந்து கருகாமல் இருக்கும். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது ஒரு குட்டி பவுல் எடுத்துட்டு அதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு. உப்பு கரைஞ்சதும் இதையும் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ நாம் வந்து சிப்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீவல் வேணும், இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது மாதிரி சீவல் இல்லைனா நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு நீங்கள் கத்தியால் கூட ரவுண்ட் ரவுண்டாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்த வாழைக்காயை இந்த மாதிரி ஒரு சுத்தமான டவலில் தொடச்சிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் எடுக்கணும்லாம் தேவையில்லை. கடாய்க்கு 1/2 பங்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டால் போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வாழைக்காயை இது போல் டைரெக்டாக எண்ணெயில் சீவி சேர்த்துக்கோங்க. உங்கள் கடாயோட அளவை பொறுத்து ஒரே நேரத்தில் எத்தனை காயை நீங்கள் சீவி சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஏத்தங்காயை ஒரே நேரத்தில் சீவி சேர்க்குறேன். இது போல் எண்ணெயில் டைரெக்டாக நம்ம சீவி சேர்க்குறதுனால டைமும் மிச்சம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கையில் சூடு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடைசியாக ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அந்த டிப்ஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ஏத்தங்காயை எண்ணெயில் சீவி சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்ல மொறுமொறுன்னு வர வரைக்கும் எடையடையாக இது போல் கலந்து விட்டு பொறிச்சு எடுங்க. ஸ்டார்டிங்கில் இது போல் நல்ல சலசலப்பாக இருக்கும். இப்போது மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், சலசலப்பு கொஞ்சம் கூட இல்லை. நீங்கள் கரண்டி வச்சு கலந்து விடும்போதே தெரியும் அது நல்ல மொறுமொறுன்னு இருக்கிறது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோல உப்பும் மஞ்சளும் அதிலிருந்து 1 ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதும் இந்த சலசலப்பு வரும். இந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா மறுபடியும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு பேட்சுக்கு நம்ம வந்து 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போது இந்த சலசலப்பு முழுமையாக அடங்கணும். இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சலசலப்பு முழுமையாக அடங்கினதுக்கப்புறமா இந்த சிப்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியோட சலசலப்பு நின்றுடுச்சு. இப்போ எல்லா சிப்ஸையுமே வெளியில் எடுத்துடுங்க. சிப்ஸை வெளியில் எடுக்கும்போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். எண்ணெயிலே இந்த சிப்ஸ் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா சிப்ஸோட நேரம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிப்ஸை வெளியில் எடுக்கிற வரைக்கும் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சிப்ஸையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி உங்ககிட்ட அரிப்பு இருந்துச்சுன்னா அந்த அரிப்பில் இந்த சிப்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே கீழே வந்துடும். இது போலவே மீதி இருக்கிற எல்லா ஏத்தங்காயிலையுமே நீங்கள் சிப்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் இருக்கிற ஏத்தங்காயை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக மட்டும் ஏத்தங்காய் வச்சுருந்தீங்கன்னா தோலை மட்டும் எடுத்தால் போதும், நீங்கள் தண்ணியில் போடணும்னு தேவையில்லை. நான் கொஞ்சம் அதிகமாக ஏத்தங்காய் எடுத்து வச்சுருக்கிறதுனால அது ரொம்ப நேரத்துக்கு வெளியில் அப்படியே இருந்துச்சுன்னா மேல் பகுதி கருத்துடும். அதுக்காக தான் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கும்போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்த பேட்சுக்கு நீங்கள் வாழைக்காயை துருவி சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் தீயை மறுபடியும் கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது அதிகமாக கையில் வந்து சூடு பிடிக்காது. இன்னொரு டிப் சொல்கிறேன், ஏத்தங்காயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சீவி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு கத்தியால் நல்லா ஒல்லியாக ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி கையால் ஒன்றொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. டைரெக்டாக எண்ணெயில் கிரீட்டரில் வச்சு துருவி சேர்க்கறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம்.
எனக்கு டைரெக்டாக கிரீட்டர் வச்சு எண்ணெயில் சீவி செய்கிறது தான் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் எல்லா சிப்ஸையுமே பொறிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்தாலே போதும். அவ்வளோதாங்க, நல்ல மொறு மொறுன்னு வாழைக்காய் சிப்ஸ் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் சிப்ஸ் வந்துட்டு ஜங்க் ஃபுட்டு தான், ஆனால் வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சும் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செலவும் மிச்சம். இந்த வாழைக்காய் சிப்ஸ் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.